பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நானும் உணர்கிறேன் நீ உன் மனதில் கஷ்டங்களை வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும் போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து அடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் ஆனால் கர்ம வினையால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நீ வெளியில் சிரித்த முகத்துடன் காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மனக்குமரல்களை எல்லாம் என்னிடம் சொல் நான் சொல்வது புரிகிறதல்லவா என்னிடம் மட்டுமே உன் மனக்குமரல்களை கொட்டு உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது நீ இந்த துவாரகா மாயி தாயின் குழந்தை உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நிம்மதியாக இரு என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவைத்து என்னிடம் லயமாக்க வைத்தேன் என்னிடம் வந்தவர்களின் கஷ்டகாலம் எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டன இப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெறும் கடைசி நேர இறுதி கட்டம்தான் அந்த இறுதி கட்டத்தை என் பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும் இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையோடு காத்திரு யாராவது ஒருவரிடம் உள்ளதொன்றை பார்த்து பொறாமைப்படாதே ஒருவேளை நீ அவர்களுக்கு அது கடவுளின் அருள் என்று நினைத்திருப்பாய் ஆனால் அதுவே அவர்களுக்கு பெரும் சோதனையாக இருக்கும் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கர்மாவை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது பெறுவாய் ஆனால் இறைவன் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயே ஆனால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் செய்ய முடியாது எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோ என்று போனவர்களும் உண்டு
அதனால் கலங்கி கொண்டிருக்காமல் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. எனது கண்களை பார், அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன்னை வெள வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன். உனக்காக நான் குறித்த நேரம் இப்போது வந்துவிட்டது. அந்த நேரம் விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப் போகிறது. நீ ஜெயிக்கப் போகிறாய். உன் கவலைகளை போக்க நான் நேரடியாக விரைந்து வரப்போகிறேன். அதனால் என் நேரடி வருகையை விரைவில் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிரு. உன் இல்லத்திற்கு நானே வருவேன். அது மிக மிக அருகில் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளவே நான் உனக்கு சில அடையாளங்களை அவ்வப்போது காண்பித்து வருகிறேன். அதை நீயும் உணர்ந்து கொண்டிருப்பாய். நான் சொல்வது அருள்வாக்கல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் துயரங்கள் அகலப்போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. எனவே என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்த்து விரைந்து வா. நான் இருக்கிறேன் உனக்கு. நான் அதை நடத்தி காட்டுவேன். அனைத்தும் விலகப் போகிறது. பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் எங்கும் உனக்காக, நீ செல்லும் இடமெல்லாம். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் வாழ்வேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.